வணக்கம். இது எண்ணங்களின் குரல் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் வெங்கடேசன். இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பானது 108 பாடல் பெற்ற வைணவ திருத்தலங்களில் 24வது ஸ்தலமான அருள்மிகு கிருபாசமுத்திர பெருமாள் திருக்கோயிலை இன்று நாம் காணவிருக்கிறோம். இது திருச்சிருப்புலியூர் என்னும் நகரில் அமைந்துள்ளது. மூலவரோ சலசயன பெருமாள், அருள்மாக்கடல் என்றும் சொல்லலாம். தாயார் திருமாமகள் நாச்சியார் தயாநாயகி. உற்சவரோ கிருபாசமுத்திர பெருமாள். கோலம் சயனத்திரு கோலம், திசையானது தெற்கு விமானம் நந்திவர்தன விமானம். தீர்த்தம் மானச புட்கரணி அனந்தசரஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. மங்களாசாசனம் திருமங்கையாழ்வார். 10 பாடல்கள். நாமாவளி ஸ்ரீ திருமாமகள் சமேத ஸ்ரீ அருமாக்கடல் சுவாமினே நமக. ஊரானது சிறுபுலியூர். தல வரலாறானது எங்கும் நிறைந்துள்ள எம்பெருமானான இறைவன் நாராயணன் திருமேனியை காண வேண்டி தவம் செய்யும் சித்தர் பெருமக்கள் ஏராளம். அவ்வகையில் ஒரு முனிவரின் தவத்திற்கு இறைவன் காட்சி தந்த தலமே திருச்சிருப்புலியூராகும். புலிக்கால் முனிவர் என்று பெயர் பெற்ற வியாக்கிரபாத முனிவர் பரந்தாமனான இறைவனை பாலகனாக காண வேண்டி இந்த ஸ்தலத்தில் பல ஆண்டுகளாக தவம் செய்கிறார். அவரது தவத்திற்கு மனம் இறங்கிய இறைவன் பாலகனாக, அதாவது சிறிய திருமேனியாக, சயன கோலத்தில் காட்சி தந்து அருள்கிறார். சிறு பிள்ளையாக புலிக்கால் முனிவருக்காக சிறிய திருமேனியாக காட்சி தந்து அருளியதால் இவ்வூர் திருச்சிருப்புலியூர் என பெயர் பெற்றதாக தல வரலாறானது கூறுகின்றது. இத்தல இறைவனுக்கு சல சயன பெருமாள் என்பது திருநாமமாகும். இத்தலத்திற்கான சிறப்புகள் திருவரங்கத்திற்கு அடுத்ததாக தெற்கு நோக்கி அமைந்துள்ள திவ்ய தேசம் இது. பெருமாள் பாலசயனத்தில் குழந்தை வடிவனாக காட்சி தருகின்ற திருத்தலம் இது. திருமகள் தாயார் திருமாமகள் நாச்சியார் என்ற திருநாமத்தில் காட்சி தரும் திவ்ய தேசம் இது. திருமங்கையாழ்வார் பாசுரம் பாடி அருளிய திவ்ய தேசம். அருள்மிகு சலசயன பெருமாள் திருவடிகளே சரணம், அருள்மிகு திருமாமகள் நாச்சியார் திருவடிகளே சரணம் என்று கூறி திருமங்கையாழ்வார் 10 பாடல்களை இந்த திருத்தலத்திற்காக மங்களாசாசனம் செய்திருக்கிறார். அவற்றுள் ஒரு பாடலாக கள்ளம் மனம் வில்லும் வகை கருதி கடல் தொழுவீர், வெள் அமுது பறவை திரை விரிய கரை எங்கும் தெள்ளும் மணி திகழும் சிறு புலியூர் சலசயனத்தே துள்ளும் எனத்துள்ள உள்முறைவாரை உள்ளீரே. கள்ளம் மனம் வில்லும் வகை கருதி கடல் தொழுவீர், இறைவன் கடல் தொழுவீர் என்றொரு பாடலிலும், மற்றும் ஒரு பாடலாக பறையும் வினை தொடுதுவை மின்னீர் பணியும் சிறுதொண்டீர் அறையும் புனலொருவால் வயல் ஒருவால் பொழிலொருவால் சிறை வண்டினம் மறையும் சிறுபொலியோர் சலசயனத்து உறையும் இறையடி அல்லது ஒன்றினையும் அறியேனே, ஒன்றிரையும் நான் அறியேனே. அறையும் புனல் ஒருவால் வயலும் ஒருவால் பொடிலோ ஒருவால் சிறை வண்டினம் மறையும் சிறுபுலியோர் சலசயனத்தே உறையும் இறையடி அல்லது ஒன்றிரையும் அறியேனே என்று
ஒரு பாடலிலும் மற்றும் ஒரு பாடலாக வானார் மதிபதியும் சடைமடுவாள் ஒளியோடு ஒருவாள் தானாகிய தலைவன் அவன் அமரர்க்கு அதிபதியாம் வானார் மதிப்பொதியும் சடைமடுவாள் ஒளியோடு ஒருவாள் தானாகிய தலைவன் அவன் அமரர்க்கு அதிபதியாம் தேனார் பொடில் தழுவும் சிறுபுலியோர் சலசயனத்தான் தேனார் பொடில் தழுவும் சிறுபுலியோர் சலசயனத்தான் ஆயனது அடியல்லது ஒன்றறியேன் அடியேனே ஆயனது அடியல்லது ஒன்றறியேன் அடியேனே மற்றும் ஒரு பாடலாக கருமாமுகில் உருவா கனல் உருவா புனல் உருவா கருமாமுகில் உருவா கனல் உருவா புனல் உருவா பெருமாள் வரை உருவா பிறவுருவா நினதுருவாம் திருமாமகள் மருவும் சிறுபுலியோர் சலசயனத்தே அருமா கடலமுதே உனதடியே சரணாமே அருமா கடலமுதே உனதடியே சரணாமே என்று கருமாமுகில் உருவா அதாவது மேகத்தின் அழகில் அதை ஒத்த உருவா உனது உரு இல்லை நெருப்பாகிய கனலின் உருவமா உனது உருவம் அல்லது நீரினை ஒத்த உருவமா உனது உருவம் இல்லை பெருமாள் வரை உருவா பெருமாளாகியவன் நீயா இல்லை பிற வடிவங்களில் இருக்கின்றாயா நினது உருவா உனது அத்தகைய திருவுருவானது எத்தகையது அது எத்தன்மையது என்று திருமாமகள் மருவும் சிறுபுலியூர் சலசயனத்தே சிறுபுலியூர் என்னும் இத்தகைய ஸ்தலத்தே உறைந்து இருக்கும் திருமால் அதாவது திருமகளின் தலைவனான நீ அருமா கடல் அமுதே உனது அடியே நான் சரணடைகின்றேன் உனது உரு எது என்று எனக்கு தெரியவில்லை தெரிந்தால் அத்தகைய உருவில் நான் உன்னை காண உன்னை சரணடைவேன் என இங்கே நமது ஆழ்வார் அதாவது திருமங்கை ஆழ்வார் இறைவனை எம்பெருமானை அவரின் உருவங்களை ஆராய்ந்து இங்கே சரணடைகின்றார் அத்தகைய இத்தகைய சிறுபுலியூர் என்னும் சலசயன பெருமாள் உரையும் இடமானது நாம் மயிலாடுதுறையில் தங்கி காலை 6 மணியிலிருந்து பகல் 11 மணி வரையிலும் மாலை 4:30 மணியிலிருந்து இரவு 7 மணி வரையிலும் நாமால் தரிசிக்க முடியும் இங்கே மயிலாடுதுறையிலிருந்து கும்பகோணம் செல்லும் பாதையில் 30 கிலோமீட்டர் தொலைவில் கொல்லுமாங்குடி என்னும் ஊரில் இறங்கி சிற்றுந்து மூலமாகவோ அல்லது ஆட்டோவின் மூலமாகவோ நாம் சென்று இஸ்தலத்தை அடைய முடியும் கொல்லுமாங்குடி ரயில் நிலையத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருச்சிறுபுலியூர் என்னும் சலசயன பெருமாள் திருத்தலமானது அமைந்துள்ளது நாம் சென்று இறைவனை எம்பெருமானை தரிசித்து அந்த அன்பு உள்ளம் கொண்ட இறைவனின் அடியாக நாம் சரணடைவோம் என்று கூறி நாளை வேறொரு திவ்ய தேசத்தை நாம் காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கடேசன்.